உணவு உற்பத்தியில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது நமது தமிழ்நாடு. உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை உணர்ந்த மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் திரு ரா துரைக்கண் அவர்களும் விவசாயிகள் நலனுக்காக ஏராளமான திட்டங்களை வழங்கியுள்ளார். விவசாயத்தை பெருக்கும் வகையில் 95,171 விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியின் மூலம் 503,37,00,000 ரூபாயில் பயிர்கடன் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு விலையிலா வண்டல் மண் வழங்கும் திட்டத்தின் கீழ் 12,80,205 கனமீட்டர் வண்டல் மண் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 11,260 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் தென்னை விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நீராப்பானம் தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு தென்னை விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண்மைக்கு தேவையான தரமான விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட அனைத்து இடுபொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்படும் நமது தமிழக அரசும் உழவு பணிக்காக இலவச டிராக்டர்களை வழங்கியுள்ளது. மேலும் உழவர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 39,792 விவசாயிகளுக்கு 25,74,00,000 ரூபாய் நிதியுதவியும் வறட்சி நிவாரணமாக 81,40,00,000 நிவாரண உதவியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நலத்திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாடு 100,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக உணவு தானிய உற்பத்தி செய்து கிருஷி கர்மன் என்ற விருதை 4 முறை மத்திய அரசிடமிருந்து பெற்றுள்ளது. மேலும் அகில இந்திய முன்னோடி திட்டமான பண்ணை பயிர் மேலாண்மை திட்டத்திற்காக தேசிய மின் ஆளுமை விருதை பெற்று சரித்திர சாதனை படைத்துள்ளது. இவ்வாறு விவசாய நலன் காப்பதையே தனது மாபெரும் இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையிலான நமது தமிழக அரசு.